ஹை கைஸ், இன்றைக்கி வந்து லினக்ஸ் ஷெல் உடைய பார்ட் 1. ஸோ பை டிஃபால்ட்டாக ஷெல்லும் ஒரு கமாண்டு தான், அதாவது ஒரு ப்ரோக்ராம், அதாவது எக்ஸிக்யூஷனில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அது தெரியல, டெர்மினல் மூலமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ் கமாண்ட் இருக்குது. ஸோ பிஎஸ் கமாண்ட் கொடுத்த உடனே இது வந்து ஒரு என்னென்ன ப்ராசஸ் கரண்ட்லி எக்ஸிக்யூட் ஆகினு இருக்குன்னு அப்படின்னு காட்டுறதுக்கான கமாண்ட் வந்து பிஎஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிஎஸ் வந்து கொடுத்த உடனே பிஎஸ் அப்படின்னு ஒரு அவுட்புட் வருது. ஏன்னா பிஎஸ்ஸும் ஒரு ப்ரோக்ராம் தான், அதுவும் ஒரு ப்ராசஸ், அதனால தான் அவுட்புட்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேஷ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த பேஷ் வந்து ஒரு கமாண்ட், அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஷெல். ஸோ நான் வந்து கரண்ட்லி யூஸ் பண்ணுற ஷெல் வந்து பேஷ். ஸோ அதனால் பேஷ் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த ஷெல் அப்படின்னா, ஸோ இந்த ஷெல் வந்து ஆக்சுவலாக கர்னலுக்கும் யூசருக்கும் இடையில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ் கர்னல்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்மக்கிட்ட இருந்து கமெண்ட்ஸாக வாங்கிட்டு கர்னல்கிட்ட ப்ராசஸ் பண்ணோம், கர்னலோடைய அவுட்புட் வந்து ஷெல்லை வாங்கிட்டு ஷெல் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ ஷெல்லோடைய பேசிக் நேச்சர் என்னன்னா, இந்த டெர்மினலில் நம்ம வந்து ஒரு கமாண்ட் கொடுப்போம், கமாண்டை வாங்கிட்டு கர்னல்கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து LS-LA இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, LS-LA அந்த பேஷ் ஷெல் வந்து வாங்கிக்கிட்டு கர்னலுக்கு வந்து சென்ட் பண்ணி கர்னல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸ்லீப் கமாண்ட் இருக்குது, நான் வந்து 10 seconds அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் வந்து ஹேங் ஆகிடுச்சு, நம்மளுக்கு வந்து புதுசாக இந்த டெர்மினல் வந்து வரல. இது ஏன்னா இந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து இன்னும் எக்ஸிக்யூஷனில் இருக்குது, அதாவது பேஷ் வந்து இந்த ஸ்லீப், அப்புறம் அந்த ஸ்லீப்புக்கு தேவையான ஆர்குமெண்ட் நம்பர் 10 வந்து கர்னலுக்கு கொடுத்துட்டு அது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் அது வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர்கிட்ட இருந்து ஷெல்லுக்கு போவோம், ஷெல்லுக்கிட்ட இருந்து கர்னலுக்கு போவோம். ஸோ ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிச்சனா, அப்புறமா அந்த கர்னல் வந்து ஷெல்லுக்கு ரிட்டர்ன் பண்ணோம், அப்புறம் அந்த ஷெல் வந்து நம்ம யூசருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுதான் பேசிக். ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெல்லில் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து லினக்ஸ் கமாண்ட்ஸ் தான் கொடுப்பீங்க. ஆனால் லினக்ஸ் கமாண்ட்ஸ் வந்து என்ன, ஆக்சுவலாக கேரக்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேட், LS, இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே கேரக்டர்ஸ், அதாவது ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர்ஸ் இருக்குது, இல்லை நியூமரல்ஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஆனால் சில கேரக்டர்ஸ் வந்து ஷெல்லுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ், அதுக்கு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. ஸோ இதை வந்து மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டா கேரக்டர்ஸ் ஆனால் அந்த பர்டிகுலர் ஷெல், இப்போ வந்து நான் வந்து பேஷ் ஷெல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து சில மெட்டா கேரக்டர்ஸ் இருக்குது, ஆஸ்டிக்கு, அப்புறம் க்வெஷ்சன் மார்க்கு, டாட்டு, பேக் ஸ்லாஷு, இப்படின்னு நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மீனிங் இருக்குது ஷெல்லுக்கு. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், Cyber 1. ஸோ அதே மாதிரி நான் Cyber 2 க்ரியேட் பண்ணுறேன், 3 க்ரியேட் பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து LS-Cyber ஆஸ்டிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Cyber 1, 2, 3 வந்து ப்ரிண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் வந்து LS-Cyber ஆஸ்டிக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹேஷ்டிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மீனிங் இருக்குது பேஷ் ஷெல்லில். இது இத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஷ் ஷெல்லில் ஹேஷ்டிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மீனிங் இருக்குது. ஹேஷ்டிக்னா சைபருக்கு அப்புறம் எந்த கேரக்டர்ஸ் எந்த நம்பராக இருந்தாலும், அதாவது எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் எல்லாமே எனக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக ஷெல் வந்து எப்படி உள்வாங்குதுன்னா, ஃபஸ்ட்டு யூசர் வந்து, அதாவது நான் வந்து இந்த கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஷெல் வந்து அதை வந்து உள்வாங்கிட்டு ஏதாச்சும் மெட்டா கேரக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கும். மெட்டா கேரக்டர்ஸ்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதாவது ஆஸ்டிக் இல்லைனா க்வெஷ்சன் மார்க், நிறைய மெட்டா கேரக்டர்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்குடைய ஸ்பெஷல் மீனிங் என்ன, ஆஸ்டிக் வந்து இதுக்கப்புறம் எந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் அது வந்து ப்ரிண்ட் ஆகணும். ஸோ ஆஸ்டிக் வந்து அதுதான் ஸ்பெஷல் மீனிங். ஸோ அதுக்கு தேவையான ஃபங்க்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதை வந்து கர்னலுக்கு அனுப்போம். அப்புறமா தான் கர்னல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இதை வந்து பேக் நம்மளுக்கே அவுட்புட்டாக வரும். ஸோ இதுதான் மெட்டா கேரக்டர்ஸ். இது நான் அவ்வளோவா இன்னும் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஷெல் வந்து பார்க்க போகிறேன், என்னென்ன டைப்ஸ் இருக்குது பை டிஃபால்ட்டாக. லினக்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பை டிஃபால்ட்டாக பேஷ் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் விச் பேஷ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பின் பேஷ் வரும். பின் பேஷ் வந்து ஒரு டிஃபால்ட் ஷெல், ஆனால் நிறையா ஷெல்ஸில் சி ஷெல் இருக்கு, எஸ்ஹெச் இருக்கு, சிஎஸ்ஹெச் இருக்கு, அதாவது இது வந்து வெறும் ஷெல்னு சொல்லுவோம், பிஎன்ஆ பார்ன் அகெயின் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம், பார்ன் அகெயின் ஷெல். சிஎஸ்ஹெச் வந்து ஒரு பிளெயின் ஷெல், அது சி ஷெல் வந்து இது வந்து ஒரு கார்ன் ஷெல், சாரி சி வந்து சி ஷெல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு ஷெல் இருக்குது கேஎஸ்ஹெச் அப்படின்னு, ரொம்ப வைட்லி யூஸ்டு, அதாவது நம்ம செக்யூரிட்டி பீப்பிள்லாம் நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும் கேஎஸ்ஹெச்சில். ஸோ இது வந்து கார்ன் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெல் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய சிஸ்டமில் என்னென்ன ஷெல் இன்ஸ்டால் இருக்குன்னு பார்த்துக்க, விச் கொடுத்தீங்கனாலே போதும், விச் சிஎஸ்ஹெச். மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸில் சிஎஸ்ஹெச்சும் இருக்காது, அப்புறம் ZSH-ம் இருக்காது. ஸோ நீங்களாகவே தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஷெல்லோடைய டைப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வைல்ட் கார்ட்ஸ், அதாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆஸ்டிக்கும் குவஸ்டின் மார்க்கும் என்ன பண்ணுங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் LSFNL பார்த்தீங்கன்னா சைபர் 1, 2, 3 அப்படின்னு இருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி கொடுத்த சேம் கமெண்ட் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஆஸ்டிக் இப்படி கொடுக்குறேன். சைபருக்கு அப்புறமா எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அது வந்து வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபைல் இருக்குது டச் சைபர் பார்த்தீங்கன்னா சைபர் சைபர் 1, சைபர் 2, சைபர் 3 இருக்குது. இப்போ நான் வந்து சேம் கமெண்ட் கொடுக்குறேன் எல்எஸ் சைபர் ஆஸ்ட்ரிக். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிட்டன் இருக்குது, அதாவது சைபருக்கு அப்புறமா எதுவுமே இல்லைனாலும் எனக்கு வந்து அவுட் புட் பண்ணும், அப்புறமா ஏதாச்சும் இருந்தாலும் நான் வந்து பார்க்கணும். ஸோ அதாவது 0 or more கேரக்டர்ஸ் இந்த பர்டிகுலர் சைபர் அப்படிங்கிற சீக்வன்ஸ் அப்புறம் ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இல்லைனாலும் இருந்தாலும் எனக்கு வந்து அவுட் புட் வந்து வேணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பை டிஃபால்ட் 0 or more அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 0 or more அக்கரன்ஸ், அதாவது இந்த சைபருக்கு அப்புறமா 0 கேரக்டர்ஸ் இல்லைனாலும் கேரக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து அவுட் புட் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து க்வெஸ்சன் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சேம் கமெண்ட் சைபர் க்வெஸ்சன் மார்க் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது சைபர் 1, சைபர் 2, சைபர் 3. நான் இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் சைபர் 1, 2, 3 அப்படின்னு. ஸோ சேம் கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் 1, 2, 3. ஆக்சுவலாக க்வெஸ்சன் மார்க் வெறும் சிங்கிள் கேரக்டர், அதாச்சு இந்த பர்டிகுலர் பொசிஷனில் எந்த கேரக்டராக இருந்தாலும் வெறும் அது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ அதனால தான் எல்எஸ் சைபர் 1, 2, 3 வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ அதே நம்ம வந்து சைபர் ஹேஷ்டிக் கொடுத்தோம்னா இங்கே வந்து 0 கேரக்டர்ஸ் இருந்தாலும், இல்லை ஒரு கேரக்டர் இருந்தாலும், இல்லைன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும், அதாவது 1, 2, 3. ஸோ எல்லாமே பிரிண்ட் ஆகும் ஹேஷ்டிக் கொடுத்தீங்கன்னா. ஆனால் க்வெஸ்சன் மார்க் கொடுத்தீங்கன்னா வெறும் அந்த பர்டிகுலர் க்வெஸ்சன் மார்க் கேரக்டரில் எந்த வேர்டு இருக்கோ அது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து மெடா கேரக்டர்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் கிளாஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஏ, சைபர் பி, அப்புறம் சைபர் செட். அதே மாதிரி நம்பர்ஸும் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி சைபர் 1, 2, 3 இருக்குது, 9 ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து சைபருக்கு அப்புறமா இந்த இடத்துல A to Z. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேரக்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர் கிளாஸ்னால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் காலேஜ்லலாம் இருப்பீங்க, 8th ஸ்டாண்டர்டில் வெறும் 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கேரக்டர் கிளாஸில் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ரேஞ்சில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டர் கிளாஸில் A to Z ஏதாச்சும் ஒரு ஃபைல் நேம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண சைபர் ஏ, பி, ZZ வந்து இருக்கா. அதே மாதிரி IJK இந்த பர்டிகுலர் பொசிஷனில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் கிளாஸில் எது இருக்கோ அது வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து நம்பர் ரேஞ்ச் கூட கொடுக்கலாம். ஸோ 1 to 9. ஸோ 1 to 9 எப்படி கொடுத்தான்னா என்னென்ன நம்பர்ஸ் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபைல் டைம்ஸ் வந்துடும், நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஆகிறோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நெகேஷன் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது கேரக்டர் கிளாஸில்.
ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 9 தவிர, அதாவது இந்த சைபருக்கு அப்புறமா நம்பர்ஸ் இல்லாத ஃபைல் நேம் வந்து எனக்கு வந்து அவுட்புட் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ABZ அப்படின்னு வருது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸை கூட நெகேட் பண்ணலாம், A to Z. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு, ஆனால் இங்கே வந்து நம்ம கேரக்டர் கிளாஸில் ஆல்ஃபபெட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இதோடைய ஆப்போசிட். ஸோ நம்ம வந்து நெகேஷன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கேரக்டர் கிளாஸ். இன்னும் வைட்லி நிறைய கேரக்டர் கிளாஸ் இருக்குது, அதை வந்து ஃப்யூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப்பிங். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஸோ பேஷில் வந்து இம்பார்ட்டண்ட்டான இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே மெட்டா கேரக்டர்ஸ். ஸோ இதுக்கெல்லாமே மீனிங் இருக்குது. ஸோ வாட் இஃப் நான் வந்து ஒரு ஃபைல் நேம் வந்து இந்த கேரக்டரில் நான் வந்து க்ரியேட் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் டச் சாம்பிள் ஆஸ்ட்ரிக். ஸோ இப்படி நான் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து சாம்பிள் 2, 3 அப்படின்னு க்ரியேட் பண்ண போகிறேன், 2, 3, 4. இப்போ நான் LS சாம்பிள் ஆஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரிண்ட் அடிச்சுப்போம், சாம்பிள் ஆஸ்ட்ரிக், சாம்பிள் 2, சாம்பிள் 3, சாம்பிள் 4. ஏன்னா ஷெல் வந்து இந்த பர்டிகுலர் ஆஸ்ட்ரிக்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருச்சு, அதாவது இந்த பர்டிகுலர் சாம்பிளுக்கு அப்புறமா எந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த ஃபைல் நேம்ஸ் எல்லாமே ப்ரிண்ட் ஆகணும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக மீனிங்கு. ஆனால் நீங்கள் வந்து என்ன நினச்சி பண்ணியிருப்பீங்க, எனக்கு வந்து வெறும் சாம்பிள் ஆஸ்ட்ரிக் அப்படின்ற ஃபைல் நேமை மட்டும்தான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணணும். எஸ்கேப்பிங் ஆனால் நீங்கள் வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ பேக் ஸ்லாஷ் ஆஸ்ட்ரிக் வெறும் அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணோன்னா மெட்டா கேரக்டர்ஸ் வந்து கமாண்ட் லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து க்வெஸ்சன் மார்க்கு கொடுக்கலாம். ஸோ பேக் ஸ்பேஸ் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபைல் வந்து இல்லை, சாம்பிள் க்வெஸ்சன் மார்க் ஃபைல் இல்லை. ஸோ அதனால் நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ எஸ்கேப்பிங் பண்ணுறது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் LS சாம்பிள் ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே ப்ரிண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸில் வந்து நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணலாம். இப்படி என்க்ளோஸ் பண்ணிங்கன்னா வெறும் அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் தான் LS ஆகும். ஸோ இப்படி தான் 2 types ஆஃப் எஸ்கேப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டபுள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் தான் வியூ ஆகும், அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஷெல் வந்து ஸ்பெஷலாக இன்டர்பிரேட் பண்ணாது. ஸோ டபுள் கோட்ஸ்க்கும் சிங்கிள் கோட்ஸ்க்கும் சில வித்தியாசம் இருக்குது, இதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது தான் 3 types ஆஃப் எஸ்கேப்பிங். ஒன்று வந்து நீங்கள் வந்து பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம், இல்லைனா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ரீடைரக்ஷன். ஸோ ரீடைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது. ஸோ ரீடைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ரீடைரக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்புட், இன்னொன்று வந்து அவுட்புட், இன்னொன்று வந்து எரர். ஸோ இன்புட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், இன்புட்னா ஒரு ப்ரோக்ராம்க்கு நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்புட்டுக்கு. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த டெர்மினலுக்கு இன்புட் வந்து கீபோர்டு, ஏன்னா நம்ம கீபோர்டு வழியாக தான் நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது தான் இன்புட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்து அவுட்புட். அவுட்புட்னா நம்ம ஒரு பர்டிகுலர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் LS பார்த்திங்கன்னா அந்த LS, அதாவது இந்த LS ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துருக்கு. இந்த அவுட்புட் வந்து எங்கே கொடுத்துருக்குன்னா இந்த டெர்மினல் வழியாக கொடுத்துருக்கு. இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த டிஸ்பிளே மூலயமா, அதாவது இந்த மானிட்டர் மூலயமா. ஸோ அவுட்புட் வந்து இந்த டெர்மினல் இல்லைன்னா மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இன்னொரு ஃபைல் டிஸ்கிரிப்டர் வந்து எரர். ஸோ பை டிஃபால்ட்டாக எரர் வந்து மானிட்டருக்கு மட்டும் தான் வரும், அதாவது டெர்மினல். ஃபார் எக்ஸாம்பிள் கேட், சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபைல் நேம் நான் வந்து கேட் பண்ண போகிறேன், எரர் வருது. இந்த எரர் பார்த்திங்கன்னா மானிட்டருக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கேன், அதாவது டெர்மினல் பை டிஃபால்ட்டாக. ஸோ இது வந்து ஒரு எரர் ஃபைல் டிஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 3 file descriptors, ஒன்று வந்து இன்புட், அவுட்புட் அண்ட் எரர். இதுக்கு ரீடைரக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க. ரீடைரக்ஷன்னா
நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலோடைய அவுட்புட் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட் சாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இல்லை, நான் வந்து அதை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் விம்ல எடிட் பண்ணுறேன். திஸ் இஸ் சாம்பிள், திஸ் இஸ் சாம்பிள். ஸோ இப்போது கேட் சாம்பிள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டோடைய பை டிஃபால்ட் பிஹேவியர் என்னன்னா சாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதை வந்து ரீட் பண்ணி இந்த அவுட்புட் வந்து நம்ம வந்து மானிட்டர் வழியாக டிஸ்பிளே பண்ணணும், அதாவது டெர்மினலுக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் அவுட்புட்டை வந்து நான் வந்து வேறு ஃபைலுக்கு எழுதணும், சாம்பிள் 2.txt. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரைட் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா அவுட்புட் ரீடைரக்ஷன். அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆனால் ஒரு பர்டிகுலர் கமெண்டோடைய அவுட்புட் வந்து அதை வாங்கி இன்னொரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் அவுட்புட் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர், அதாவது ரைட் ஆப்ரேட்டர். ஸோ இப்படி நான் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளேக்கு வரலை. டிஸ்பிளேக்கு வராமல் டைரெக்டாக இந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து போய் ரைட் ஆச்சு. இப்போ நான் அந்த சாம்பிள் 2 கேட் பண்ணேன்னா இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து சாம்பிள் 2ல இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக பேக் எண்டில் ஷெல் வந்து இதை வந்து எப்படி இன்டர்பிரிட் பண்ணியிருக்கேன்னா, அதாவது இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆச்சு பின்னணி. ஸோ ஷெல் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூசர் வந்து இந்த கமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஷெல் வந்து உள்வாங்குது. உள்வாங்கின உடனே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்த உடனே இந்த ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து இருந்திருக்கு. இந்த ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டரை பார்த்த உடனே ஷெல் வந்து என்ன பண்ணுன்னா, ஓகே சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து யூசர் வந்து ரைட் பண்ண போகிறான். ஸோ அதனால் ஷெல்லு தான் சாம்பிள் 2.txt அப்படிங்கிற ஃபைலை வந்து டிஸ்கில் க்ரியேட் பண்ணுது. க்ரியேட் பண்ணிவிட்டு கேட் சாம்பிள், அதாவது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமோடைய அவுட்புட்டை வந்து மானிட்டருக்கு டிஸ்பிளே பண்ணாமல் இந்த ஃபைலுக்கு ரைட் பண்ணு அப்படின்னு சொல்லும் ஷெல் வந்து. ஸோ ஷெல் வந்து பேஷுக்கு வந்து சொல்லும் இந்த பர்டிகுலர் கேட் கமாண்டோடைய அவுட்புட்டை வந்து சாம்பிள் 2.txt ரைட் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஃப்ளோ நடக்குது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது வந்து இந்த கேட் ப்ரோக்ராமுக்கு சுத்தமாக தெரியாது இந்த மாதிரி அவுட்புட் வந்து சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரைட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஷெல்லோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. கேட்டோடைய கண்ட்ரோல் வந்து வெறும் இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் தான். கேட்டோடைய இல்லைன்னா வேறு எந்த கமெண்ட் எடுத்துக்கினாலும் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அவ்வளோதான் லிமிட் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணோன்னா ஷெல்லுக்கு தான் போகும் அது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீடைரக்ஷன். ஸோ இது தான் அவுட்புட் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தாச்சு அவுட்புட் ரீடைரக்ஷன் தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் ரீடைரக்ஷன். இன்புட்டனால் இப்போ நீங்கள் பை டிஃபால்ட்டாக டபிள்யூசி கமாண்ட் இருக்குது. ஸோ டபிள்யூசி கமாண்ட் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் லைன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும், அதாவது சாம்பிள் 2.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் 2.txt இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. பட் டபிள்யூசி ப்ரோக்ராமோடைய டிஃபால்ட் பிஹேவியர் வந்து ஒரு ஃபைலோடைய நேம் வந்து ஆர்குமெண்ட்டாக எடுத்துக்கும். ஆனால் நம்ம வந்து இதை ரீடைரக்ட் கூட பண்ணலாம், இதை வந்து இன்புட் ரீடைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், சாம்பிள் 2.txt. ஸோ இந்த ரெண்டு கமாண்ட் எக்ஸிக்யூஷனுக்கு ரெண்டு டிஃப்ரென்சஸ் இருக்குது. கேட் கமாண்டுக்கு சொன்ன மாதிரி தான் டபிள்யூசியில் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் என்டையர் கமாண்டு டபிள்யூசி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா இந்த டபிள்யூசி ப்ரோக்ராம் வந்து அந்த சாம்பிள் 2.txt-ஐ தானாகவே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராசஸிங், அதாவது கேரக்டர்ஸ் லைன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி அவுட்புட் தருது. ஆனால் இந்த கேஸில் அது தான் நடக்கலை. இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா ஷெல் வந்து, அதாவது பேஷ் ஷெல் வந்து இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணோம், அதாவது ரீட் பண்ணுறதுக்கான ஓப்பன் பண்ணோம். ஸோ இதை வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான கான்செப்ட் இது ஸ்ட்ரீம், நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரீம், ஸோ ஸ்ட்ரீம்னா ஃப்ளோ ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ ஆஃப் டேட்டா எதர் ஃப்ரம் ஃபைல் ஆர் ஃப்ரம் டிவைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைல்லேருந்து ஒரு ஸ்ட்ரீமை ஓப்பன் பண்ணோம், இது வந்து இன்புட் ஸ்ட்ரீம், இன்புட் ரீடைரக்ஷன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரோலை வந்து டபிள்யூசி ப்ரோக்ராம் கொடுத்துறோம்.
அப்புறம் டபிள்யூசிஏ வந்து ஓகே அங்கேருந்து இன்புட் எடுத்துகிட்டு அது வந்து கேல்குலேஷன் பண்ணி அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவுட்புட். ஸோ அதே மாதிரி தான் டபிள்யூசி இந்த பர்டிகுலர் கமெண்டில் சாம்பிள் 2.txtலேருந்து தான் அவுட்புட் வருதுன்னு அதுக்கு வந்து தெரியாது, சுத்தமாக தெரியாது. டபிள்யூசியோட டிஃபால்ட் பிஹேவியர் என்னன்னா, இப்போ நீங்கள் டபிள்யூசி கொடுத்தீங்கன்னா என்டர் தட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிடுது. அதாவது நீங்கள் வந்து இன்புட் கொடுக்கணும், டபிள்யூசியோட டிஃபால்ட் பிஹேவியர் அது. கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம டிஃபால்ட்டு எத்தனை லைன்ஸ் கொடுத்துருக்கோம், எத்தனை கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோன்னு அது வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து இல்லாமல் நம்ம வந்து ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ஷெல் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலை ஓப்பன் பண்ணி இன்புட் வந்து மாற்றி விட்டுறோம். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபைலில் இருந்து தான் நீ வந்து ரீட் பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருந்து ரீட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம வந்து கீபோர்டில் வந்து இன்புட் கொடுத்துருக்கோம், டபிள்யூசி ப்ரோக்ராம் வந்து கீபோர்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஆனால் இந்த கேஸில் ஷெல் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி டபிள்யூசிக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குது. ஆனால் இந்த எல்லா சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா டபிள்யூசி வந்து ஓகே இது வந்து ஒரு இன்புட் தான், ஆனால் இதுக்கு வந்து கீபோர்ட்லேருந்து வருதா இல்லை ஃபைல்லேருந்து வருதான்னு சுத்தமாக தெரியாது. அது வந்து ஜஸ்ட் இன்புட் தான், அவ்வளோதான். ஸோ இதை தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். அவுட்புட்க்கும் இன்புட்க்கும் இதுதான் வித்தியாசம். அவுட்புட்க்கு நம்ம வந்து ரைட் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுறோம், இன்புட்க்கு நம்ம வந்து லெஃப்ட் லெஸர் தென் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொரு முக்கியமான ரீடைரக்ஷன் இருக்குது, அது வந்து எரர். ஸோ எரர் வந்து ஒரு ஃபைல் டிஸ்கிரிப்டர். ஸோ இன்புட்க்கு அவுட்புட்க்கு டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க கர்னல் லெவலில். இன்புட்க்கு வந்து நம்பர் வந்து 0, அவுட்புட்க்கு நம்பர் வந்து 1. ஆக்சுவலாக ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதாவது 1 greater than அப்படின்னு யூஸ் பண்ணலாம், எல்லாமே ஒன்று தான். 0 lesser than அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒன்று தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எரருக்கு பார்த்தீங்கன்னா 2 greater than அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஃபைலை வந்து கேட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்ட்ரி. இது வந்து ஆக்சுவலாக கேட் ப்ரோக்ராம் வந்து எரரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கு, அதாவது மானிட்டர் டெர்மினலில். ஸோ இதை நான் வந்து ரீடைரக்ட் பண்ணோம், என்னடா இது எரர் வருது, நான் வந்து இதை வந்து ரீடைரக்ட் பண்ணிடுறேன் எரர் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலாக error.log. இங்கே வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள், முக்கியமாக இது வந்து அவுட்புட் ரீடைரக்ஷன். அது இங்கே நான் கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் எரர் வந்து ரீடைரக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு எரர் ஸ்ட்ரீம். ஸோ இதை நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக லினக்ஸில் வந்து இதை வந்து அவுட்புட் ஸ்ட்ரீமாக நினச்சிக்கோம், அதாவது 1 greater than அப்படின்னு நினச்சிக்கோம். ஆனால் நீங்கள் வந்து எரரை வந்து ரீடைரக்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து 2 greater than அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா தான் அந்த பர்டிகுலர் எரர் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட் எரர் லாக் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எரர் வந்து இதில் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. லெஸர் தென் 0 இன்புட்டு, 1 greater than அப்படின்னா அவுட்புட்டு, அப்புறம் 2 greater than அப்படின்னா எரர். ஸோ இப்படி தான் ரீடைரக்ஷன் இருக்குது, 3 redirections, இன்புட் அவுட்புட் அண்ட் எரர். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபைல் நேம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து டேவ் நல். ஸோ ஏற்கனவே நான் ஸ்டார்ட் ஆஃப் தி வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் டேவ் டைரக்ட்ரியில் என்ன இருக்குன்னா, டேவ் டைரக்ட்ரியில் எல்லாமே என்னென்ன டிவைசஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி இந்த பர்டிகுலர் டைரக்ட்ரியில் வந்துருக்கோம். ஸோ அதுதான் டேவ் டைரக்ட்ரி. ஸோ இப்போ வந்து நான் அவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, பட் டேவ் நெல் டேவ் டிடிஒய் பிடிஒய் பிடிஎஸ் மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டேவ் நெல்லாம் ஆக்சுவலாக ஏன்னா ஸோ அந்த சம்மந்தமே இல்லாத அவுட்புட் ஜங்க் டேட்டாவெல்லாம் நீங்கள் வந்து டெவ் நல்க்கு வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LSI-L டெவ் நல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1, 3 அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு பெரிய அவுட்புட் வந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் ரீடைரக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டெவ் நல். ஸோ டெவ் நல்க்கு இதை நான் ரைட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ரைட் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் LSI-L டெவ் நல் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3 அப்படியே தான் இருக்குது. ஸோ பொதுவாக இந்த ஃபைல் பற்றி சொல்லணும்னா லினக்ஸில் இது வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி. ஏன்னா எப்படி சொல்கிறானு பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக இது ஒரு கார்பேஜ் மாதிரி தான்.
நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத ஜங்க் டேட்டாவெல்லாம் இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் சைஸ் வந்து க்ரோ ஆகாது. நீங்கள் அனுப்பினா அப்படியே போய் மாயமாக மறையக்கூடிய இடம் தான் டெவனல். ஸோ அதனால தான் நம்ம வந்து எரர் மெசேஜை வந்து பை டிஃபால்ட்டாக டெவனலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, லினக்ஸ் கமெண்டில் சம்மந்தம் இல்லாமல் டூ ரீடைரக்ஷன் இதை வந்து டெவனல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அர்த்தம் வந்து இது தான், அர்த்தம் வந்து என்னென்னா ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அதை வந்து டெவனலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் எரர் மெசேஜை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான ஃபைல் வந்து டெவ் டிடிஒய். ஸோ பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது பழைய லினக்ஸ் வெர்ஷன்ஸ்க்கெல்லாம் வெறும் டெர்மினல் தான் இருந்துச்சு, அதாவது வெறும் கன்சோல் மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி ஜிஓஏலாம் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக ஒரு சர்வர் ஒர்க்கில் ஏதாச்சும் ஒரு மிஷின் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா பிளாங்க் ஸ்க்ரீன் ஒன்று வரும், அதுதான் ஆக்சுவலாக டிடிஒய். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து டிடிஒய்ஸ் வந்து காட்டாது. ஸோ நீங்கள் டிடிஒய்க்கு போனோன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன், கண்ட்ரோல் ஆல்ட் F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, F2 இல்லைனா F3 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிடிஒய் மோடுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக டிடிஒய் மோடு. இது ரொம்ப பிளாங்காக இருக்கும், இப்படி தான் ஒரு சிம்பிள் டிடிஒய் கன்சோல் வந்து இருக்கும். இப்போது நீங்கள் எந்த கமெண்ட் வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ டிடிஒயிலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் வந்து ஆல்ட் லெஃப்ட் ஆரோ வந்து யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஜிஓஐக்கே வந்துடுவீங்க. ஸோ டிடிஒய் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, டெவ் டிடிஒய். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிடிஒய்ஸ் இருக்குது, ஆனால் டிடிஒய் பற்றி செப்பரேட்டாக நான் வேறு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் தி லினக்ஸில் டிடிஒய் வந்து 0 to 7 இருக்கும், எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அதாச்சும் ஒரு ஒரு லாகின்க்கு ஒரு ஒரு டிடிஒய் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருந்த ஒரு சிஸ்டம்க்கு லாகின் ஆகிறேன், ஸோ அது வந்து TTY 1 இருக்கும். அப்புறம் வேறு லொக்கேஷன்லேருந்து இன்னொருத்தன் வந்து லாகின் பண்ண போகிறான் அதே சிஸ்டமுக்கு, ஸோ அது வந்து TTY 2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு லாகின்க்கும் ஒரு ஒரு டிடிஒய் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது வெறும் கன்சோல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி ஜிஓஐ செஷன் இருக்குது, ஜிஓஐ இருக்கிற உபுண்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு லினக்ஸில் நான் வந்து புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புது டெர்மினல் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஎஸ் கமாண்டில் நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டினேன் பேஷ் அப்படின்னு, பார்த்தீங்கன்னா PTS 2 அப்படின்னு இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா PTS 0 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு ஒரு டெர்மினலுக்கும் ஒரு ஒரு பிடிஎஸ் வந்து அலோகேட் ஆகும். பிடிஎஸ்னால் சூடோ டெர்மினல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது PTY சூடோ டெர்மினல் டிவைஸ். இதை வந்து யூஸ்வலாக எக்ஸ்டர்ம் இல்லைன்னா ஸ்க்ரீன் வந்து யூட்டிலைஸ் பண்ணோம், இல்லைனா பொதுவாக SSH வந்து எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஸ் செஷனை வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் வந்து பிஎஸ் இல்லைனா டிடிஒய் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ டிடிஒய் வந்து நம்ம வந்து கரண்ட்லி எந்த பிடிஎஸில் இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதோடைய லொக்கேஷன் வந்து டெவ் பிடிஎஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டெர்மினல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அத்தனை டெர்மினலுக்கு ஒரு ஒரு ஃபைல் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகும், 0, 1, 2, 3 அப்படின்னு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெர்மினலுக்கு நான் வந்து அவுட்புட் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இதோடைய டெர்மினல் வந்து PTS/2. ஸோ நான் வந்து அதுக்கு வந்து ஏதாச்சும் நான் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து டைரெக்டாக அவுட்புட்டை வந்து நான் அதுக்கு ரீடைரக்ட் பண்ணுவேன், ஏகோ ஹலோ ப்ளீஸ் சப். ஸோ எத்தனை வந்து டெவ் PTS 2 வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறோம். இப்படி பண்ண உடனே இப்போ PTS 2 போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ ப்ளீஸ் சப். ஏன்னா இந்த பர்டிகுலர் டெர்மினல் வந்து இந்த பிடிஎஸ் டெவ் பிடிஎஸ் லொக்கேஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த அவுட்புட் வந்து அந்த பர்டிகுலர் டெவ் பிடிஎஸ் அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு ரைட் பண்ண உடனே அவுட்புட் வந்து இங்கே தெரியுது. ஸோ இப்படி தான் ஒரு ஒரு பிடிஎஸ்க்கும் நம்ம வந்து அவுட்புட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து சும்மா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு ஒரு SSH லாகின் எடுத்த உடனே ஒரு ஒரு பிடிஎஸ் செஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பிடிஎஸ் வந்து எப்போ க்ரியேட் ஆகும்னா இந்த மாதிரி ஜிஓஐ செஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிடிஐ வந்து க்ரியேட் ஆகும்.
ஆனால் டிடிஒய் எப்போ க்ரியேட் ஆனாலும் இந்த பிளெயின் சர்வர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கன்சோல், ஸோ அந்த கன்சோல் லாகின் மட்டும்தான் டிடிஒய் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ டிடிஒய்ஸ் எல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கு நீங்கள் வந்து டிடிஒய் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து டிடிஒய் கன்சோலில் இருந்தீங்கன்னா டிடிஒய் அவுட் புட் வந்து வரும். ஸோ இங்கே வந்து ஜிஓஐயில் இருக்கும், ஸோ அதனால் பிடிஎஸ் வருது. ஸோ இதுக்கு நான் வந்து புதுசாக நான் டிடிஒய் லாகின்க்கு போகிறேன். ஸோ எப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஒய் 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் எத்தனை தடவை லாகின் பண்ணுறனோ அந்த மாதிரி ஒரு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் இருக்கும், டிடிஒய் 5, டிடிஒய் 6, 7 ஒரு ஒரு லாகின்க்கு. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய லாகின் கொடுக்குறேன். ஸோ நான் எங்கே வந்து டிடிஒய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா டேவ் டிடிஒய் 4 அப்படின்னு இருக்குது. ஆனால் அதே இங்கே பார்த்தீங்கன்னா டிடிஒய் வந்து டேவ் பிடிஎஸ் 2 ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டிடிஒய்னா கன்சோல், பிடிஎஸ்னா எக்ஸ்ட்ரா ரிசர்ச் ஓடவர். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போது. ஸோ டேவ்னால் பார்த்தாச்சு, டிடிஒய் பார்த்தாச்சு, பிடிஎஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பைப்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ பைப்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கம்பேர்ட் டு ரீடைரக்ஷன். ரீடைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் சாம்பிள் இருந்துச்சு, அதை வந்து நான் சாம்பிள் 2.txt ரீடைரக்ட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஷெல் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலை ரீட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து ரைட் பண்ணுது இந்த பர்டிகுலர் கேரக்டர் வச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து பைப் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஹூ வந்து கரண்ட்லி யார் யார் எங்கெங்கே லாகின் இருக்கான் அப்படின்னு காட்டும். ஸோ ஹூவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிடிஒய் 3, டிடிஒய் 4 வந்து சேவல் லெக்கோல் இப்போ தான் நான் லாகின் பண்ணேன். ஸோ அதனால் யார் யார் எங்கெங்கே லாகின் பண்ணியிருக்காங்க நோட் வந்து வந்திருக்கு. ஸோ இத்தனை வந்து டபிள்யூசிக்கு வந்து நான் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து பைப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 lines 140 characters. ஸோ பொதுவாக பைப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஹூ ப்ரோக்ராமுடைய அதாவது LHSல இருக்கிற அவுட்புட்டை உள்வாங்கி RHSல இருக்கிற ப்ரோக்ராம்க்கு இன்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுதான் பைப்பிங். பைப்பிங்கன்னா LHSல இருக்கிற ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை உள்வாங்கி RHS சைடில் இருக்கிற ப்ரோக்ராம்க்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இதே நான் வந்து ஃபைல்ஸ் யூஸ் பண்ணோன்னா நான் வந்து ரீடைரக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஹூ அவுட். ஸோ இந்த அவுட்டை வந்து WCக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 lines of code எழுதிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட்டி அதாச்சு மூணாவது இந்த ஃபைலை அவரை க்ரியேட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் பைப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணுன்ட்டு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கே அட்வான்டேஜ் என்ன தெரிஞ்சிடுச்சு, ரீடைரக்ஷன்ஸ்க்கு எப்போவுமே ஃபைல்ஸ் வந்து தேவை, ஆனால் பைப்ஸ்க்கு வந்து ஃபைல்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ ஷெல் வந்து இதை வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம்னா, இந்த பைப் சிம்பிளை பார்த்த உடனே ஹூவோடைய ப்ரோக்ராமோடைய அவுட்புட் ரீடைரக்ஷனுக்கு ஒரு லொக்கேஷன் வந்து அசைன் பண்ணிடும், ஒரு டெம்பரரி டிஸ்க் லொக்கேஷன். ஸோ அங்கே வந்து ஹூவோடைய அவுட்புட் வந்து அங்கே ரைட் பண்ணிடும். அப்புறமா WCயோடைய ப்ரோக்ராமுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபைல் லொக்கேஷனை வந்து இன்புட்டாக கொடுத்துரும். ஸோ இப்படி தான் ஹூவோடைய அவுட்புட் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் போயிட்டு அந்த லொக்கேஷனில் இருந்து WCE ப்ரோக்ராமுக்கு இன்புட்டாக வரும். ஸோ பைப்பிங் வந்து இப்படி தான் இருக்காது. ஸோ பைப்பிங் ரீடைரக்ஷன் டவுட் வந்து க்ளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டி. ஸோ டி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து LS யூஸ் பண்ணுறேன். LS வந்து பை டிஃபால்ட்டாக கமெண்ட்ஸ் வந்து அவுட்புட்டுக்கு தான் தருது. ஆனால் நான் வந்து இந்த LS ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை வந்து ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணோம், ரைட் பண்ணதும் இல்லாமல் நான் வந்து அவுட்புட்டும் பார்க்கணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் LS பைப் WC பண்ணிட்டேன்னா 17 17 129 இப்படி அவுட்புட் வருது. ஆனால் நான் வந்து LS-உடைய அவுட்புட்டும் நான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து டீயை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ டி இப்போ வந்து ஒரு புது ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ண போகிறேன், அவுட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா டி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, LS-உடைய அவுட்புட்டை உள்வாங்கி டி ப்ரோக்ராம் வந்து ரெண்டு ரிடக்ஷன் இருக்குது பை டிஃபால்ட்டாக. ஒன்று வந்து இன்புட்டு, அப்புறம் வந்து அவுட்புட்டு, ரெண்டு ஃபைல் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் டி ப்ரோக்ராமுக்கு. ஸோ ஒன்று வந்து இன்புட்டு, ஒன்று வந்து அவுட்புட்டு.
ஸோ இன்புட் வந்து இந்த பர்டிகுலர் எல்ஹெச்எஸ்ல இருக்கிற அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட்டை வாங்கி அவுட் டாட் டிஎஸ்டிக்கு வந்து ரைட் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் ரெண்டு ரீடைரக்ஷன் ஸ்ட்ரீம்ஸ் வந்து டி வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. பொதுவாக இதை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம் நீங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ் அவுட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து தெரியாது, ஏன்னா நீங்கள் வந்து ரைட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரீடைரக்ஷன். இதை நீங்கள் வந்து ரியல் டைமில் வந்து பார்க்கணும். ஸோ ரியல் டைமில் பார்க்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து டி வந்து யூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஏன்னா டி வந்து ரெண்டு ஸ்ட்ரீம்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்று வந்து இன்புட் ஸ்ட்ரீம், அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ இன்புட் ஸ்ட்ரீம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரோக்ராமுடைய அவுட்புட்டை வாங்கி இன்புட்டாக டி எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் டீயோடைய அவுட்புட் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணோம். ஸோ டி வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ்வலாக எக்கோ கமாண்ட் கொடுக்குறேன் இப்படின்னு ஒரு லைன் இருக்குது, இது அப்படியே பிரிண்ட் ஆகுது. வாட் இஃப் நான் இதுக்குள்ளே ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், இந்த எக்கோ கமாண்டுக்குள்ளேயே நான் வந்து ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த ரெண்டு பேக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பேக்டிக்ஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பேக்டிக்ஸ் வந்து நம்பர் ஒன், அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இன்னும் வந்து நான் வந்து ஹூ எம்ஐ அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே இந்த பர்டிகுலர் ஹூ எம்ஐயோடைய கமாண்டோடைய அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்கோ கமாண்டுக்கு அப்பெண்ட் ஆகிடும். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா பேக்எண்டில் ஷெல் வந்து இந்த பர்டிகுலர் கமாண்டை பார்த்துட்டு இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து பார்க்கும், ஓகே இது வந்து ஒரு மெட்டா கேரக்டர். ஸோ இந்த மெட்டா கேரக்டருடைய பிஹேவியர் என்னன்னா ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எரர் ஆகிடும். ஸோ எப்போவுமே இந்த பேக்டிக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேலிட் ஷெல் கமாண்ட் தான் கொடுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பேக்டிக்ஸ் கொடுத்துட்ட உடனே நீங்கள் இங்கே எந்த கமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த பேக்டிக்ஸ்க்குள்ளே இருக்கிற கமெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறமா தான் இந்த வெளியே இருக்கிற கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பேக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து கமெண்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டாலர் ஓப்பன் பண்ணலாம், அதாவது ஓப்பன் பேரன்தீசிஸ், எப்படி பண்ணாலும் சேம் தான். ஸோ ரெண்டுமே கமெண்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷெல் வேரியபிள்ஸ். ஸோ பொதுவாக நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டேர்ம் அப்படின்னு இருக்குது. ஆக்ட் பாக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தல் முக்கியமாக இன்னொன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே ஷெல் வேரியபிள்ஸ் தான். ஷெல் வேரியபிள்ஸ் எப்போவுமே நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணணுன்னா டாலர் சைன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் சைன் அப்புறமா வர வேரியபிள் நேம் வந்து ஷெல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஷெல் வேரியபிள்ஸ் பை டிஃபால்ட்டாக கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 to 3. ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த ஷெல் வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 to 3. இதை நான் ப்ரிண்ட் பண்ணோன்னா எக்கோ கவுண்ட் பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் நேம் வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரோ தான் உங்களுக்கு ஷெல் வேரியபிள்னா என்ன. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ரிண்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்து போட்டிருக்கேன். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிள் நேமை நேம் பண்ணும்போது எப்போவுமே லோவர் கேபிட்டல்ஸில் இருக்கணும். ஏன்னா பொதுவாக பை டிஃபால்ட்டாக லினக்ஸில் இருக்கிற இன்பில்ட் வேரியபிள் நேம்ஸ்லாம் அப்பர் கேஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஎன்வி, இஎன்வியில் நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பர் கேஸில் தான் இருக்கும். ஷெல்லு, டேர்மு, பாத்து. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள், நீங்கள் யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே லோவர் கேஸில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்கும் வித்தியாசம் நான் சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன். ஸோ எக்கோ நான் வந்து இங்கே வந்து ஹலோ ஹூஎம்ஐ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே பேக் கோட்ஸ் இருக்குது. இது எக்ஸிக்யூட் பண்ணோன்னா அப்படியே ப்ரிண்ட் ஆயிடுச்சு. அதே நான் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்குறேன், டபுள் கோட்ஸில் கொடுத்த உடனே சப்ஸ்டிடியூட் ஆச்சு. ஸோ சிங்கிள் கோட்ஸ்க்கும் டபுள் கோட்ஸ்க்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஒரு கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வேரியபிளை ப்ரிண்ட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டிடியூட் ஆச்சு. அந்த வேரியபிள் நேம்ஸு, கமாண்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸு,
இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். அதே இதெல்லாம் வேணால் நான் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து ஆகாது, அதாவது கமெண்ட் சப்ஸ்டியூஷன் இந்த வேரியபிள் சப்ஸ்டியூஷனால நடக்காது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு சிங்கிள் கோட்ஸ்க்கு டபுள் கோட்ஸ்க்கு. நீங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து யோசிச்சு கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.